ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிக்கு சூப்பரான ஒரு பயிர் ஊக்கிங்க. இந்த பயிர் ஊக்கி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். நம்மளோட செடிகளில் பூக்களே பூக்காமல் இருக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு என்னென்னா பூக்கள் பூக்கும், பட் ஆனால் பூக்கள்லாம் அப்படியே கீழே கொட்டி போயிடும். சில பேரோட செடிகளில் இருக்கிற காய்கள் தரமாக இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஒரு சூப்பரான சொல்யூஷன் இது தாங்க. இந்த சொல்யூஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களோட மொபைலுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், பரவாயில்ல. பட் ஆனால் என்ன காரணத்துக்காக டிஸ்லைக் பண்ணுங்கன்னு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கரெக்ஷனை நாங்கள் அடுத்த வீடியோவில் திருத்திட்டு வர முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க கரைசல் தேமோர் கரைசல்னு சொல்லுவாங்க. இங்கே பேர்லே இருக்குங்க. தே மோர்னா தேனா தேங்காய், மோர்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மோருங்க. இந்த ஒரு ரெண்டு பொருட்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம இயற்கை முறையில் ஒரு பயிர் ஊக்கி செய்ய முடியும். இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்படியே நேராக கடைக்கு போகிறோம். ஏதாச்சும் ஒரு பவுடரை கிடைப்பாங்க, கெமிக்கல் மூலயமா கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து செடிகளுக்கு தூவி விடுவோம். அது என்னவோ பூக்கள் கொடுக்கலாம், பட் ஆனால் அதை சாப்பிட்ற நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனில் இயற்கை முறையில் சாகுபடி செஞ்சு நம்மளோட வீட்டில் இருக்கிற தோட்டத்துலேருந்து அறுவடை செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஒரு உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லதுனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்துடுச்சு. சரி, வாங்க இதை பற்றி கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுக்கு எதுக்காக இந்த தேமூர் கரைசலில் செடிகளுக்கு அடிக்கிறோன்னு பார்க்கும்போது, பூக்கள் இல்லாத செடியில் அதிகமான பூக்களை உற்பத்தி செய்கிறதுக்கான ஒரு கரைசல். இதை ரெடி பண்ணுறதுக்காக நம்மளுக்கு தேவையான பொருட்கள் மொத்தம் ரெண்டு தான் சொல்லியிருந்தேன். ஒன்று தயிர் எடுத்துக்கலாம், இன்னொன்று தேங்காய் பால் எடுத்துக்கணும். இதனோட அளவுகள்னு பார்க்கும்போது இரண்டும் சம அளவில் எடுத்துக்கணும். ஒரு லிட்டர் நம்ம தயிர் எடுத்துக்கிறோன்னா ஒரு லிட்டருக்கு வந்து தேங்காய் பால் எடுத்துக்கணும். தயிர் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரலாம். தயிரை வந்து ஸோ ரெடி பண்ணி உடனே எடுத்துக்கக்கூடாது. நம்ம ரெடி பண்ணி ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் அதை நேரான இடத்துல நல்லா மூடி வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு நல்லா புளிச்சு போயிடும். புளிக்கும்போது அதில் என்னென்ன ஆகுனா அதிகமான நுண்ணுயிரிகள் உருவாகும். இதில் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவுலேயும் அந்த மாதிரி தான் அதிகமான நுண்ணுயிரிகள் உருவாகிறதுனால தான் அது நல்லா நொதிச்சு வருது. அந்த நொதிகள் நம்மளோட செடிகளுக்கு கொடுக்கறது மூலயமா அதிகமான நம்ம செடிகளுக்கு நுண்ணுயிர்கள் பெருக்கத்தை கொடுக்கும். அதனால் நம்மளோட செடிகள் நல்ல ஊட்டச்சத்தோடு அதிகமான பூக்கள் நல்ல ஒரு ஹெல்த்தாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. இதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இயற்கை முறைக்கு வந்துட்ருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேர் என்னென்னா கெமிக்கல்லேருந்து இயற்கை முறைக்கு இன்றைக்கி வந்துட்ருக்காங்க. இந்த தேங்காவை நீங்கள் அப்படியே எடுத்துக்கக்கூடாது. தேங்காவை நல்லா அரைச்சி பாலாக எடுத்துக்கணும். இந்த பாலை எடுத்துகிட்டு அந்த திப்பியோடு என்ன பண்ணணும்னா அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஸ்ப்ரேயர் மூலயமா ஸ்ப்ரே பண்ணும்போது அது என்ன ஆகுனா அடைச்சிக்கும், அதனால் நல்லா ஸ்ப்ரே பண்ண முடியாது. இதை நல்லா ஒரு ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோங்க. நல்லா ஈக்குவல் அமௌண்ட்டை எடுத்துக்கணும். ஆல்ரெடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோக்காக. உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணணும் அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த ஒரு சக்கையும் சக்கை மட்டும் எடுத்து விட்டுடுங்க. அதில் மீதி எல்லா சாரையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து அந்த வெறும் பாலை மட்டும் இந்த தயிரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி எத்தனை நாளைக்கு வச்சுருக்கிறது அப்படின்னு பார்க்க போனால், ஒரு ஏழு நாளைக்கு இதை நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் மூடி வைக்கணும். நேரான இடத்துல மட்டும்தான் வச்சிட்ருக்கணும். காலையில் பாக்ஸை நல்லா குலுக்கி விடணும். ஒரு வலது புறமாக ஒரு 10 ரொட்டேஷன்லேயும் இடது புறமாக ஒரு 10 டைமும் நல்லா சுற்றி விட்டுனா நல்லா குலுங்கி என்ன ஆகுன்னா நல்லா நொதிச்சு ஒரு நெய் ஸ்மெல்லுக்கு வருங்க. எந்த ஒரு நாற்றமும் வராது. நீங்கள் கலக்காமல் அப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். நான் இது வரைக்கும் செஞ்சு பூக்கள் வைக்கலை. ஆனால் இதனோட தத்துவமே என்னன்னு பார்க்க போனால், இது இந்த மாதிரி கலக்கி விடாமல் விட்டேன்னா அதிகமான பூக்கள் உண்டாகிடும். நீங்கள் என்ன பண்ணணும்னா நிலையான இடத்துல வச்சுட்டு குலுக்கி விட்டுட்டே இருங்க. கரெக்டாக ஒரு ஏழு நாளைக்கு அப்புறம் அதை எடுத்து பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட் வருங்க, எவ்வளோ ரேஷியோவில் சார் இதை அடிக்கணும் அப்படின்றது. இதை ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோன்னா 9 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போது இதை 1 லிட்டர் எடுக்கிறோன்னா 9 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணணும். என்ன செடிகளுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? இதை வந்து
பூச்செடிகளுக்கும் பயன்படுத்தலாம், காய்கறி செடிகளுக்கும் பயன்படுத்தலாம், எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்தலாங்க இதே ரேஷியோவில். இது அடிக்கிறது மூலியமாக ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் வரும். நான் சொல்லியிருக்கிற ரேஷியோவில் நீங்கள் எடுக்கலைன்னா என்ன ஆகுனா செடிகள் கருகி போக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக கருகி போயிடுங்க. 1:9 ரேஷியோவில் ஒரு டம்ளர் எடுத்துக்கணுன்னா 9 மடங்கு தண்ணி ஊற்றியே ஆகணும். ஏன்னா இதில் அதிகமான அமிலங்கள் நிறைஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் பாலில் லாக்டிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் ஒரு அமிலம் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக செடிகள் கருகி போயிடும். இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்து அதில் ஊற்றுறேன்னா ஆல்ரெடி 9 டம்ளர் இருக்குது அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நான். அதில் ஒரு கரெக்டான ஒரு பொசிஷன் சொல்லும்போது இது தாங்க. இதை செடிகளுக்கு லைட்டாக அடிக்கலாமா உங்களுக்கு டவுட் வரும். ஸோ நான் சொன்ன ரேஷியோவோட செடிகள் நனையிற மாதிரி அடிக்கலாங்க. அப்படி அடிக்கிறது மூலயமா நம்மளோட செடிகளுக்கு வந்து அதிகமான பூக்களை உற்பத்தி பண்ணும். இது உள்ளே போன உடனே என்ன ஆகுனா பூக்களை வந்து உந்தி தள்ளும் வெளியே. சீக்கிரம் போயிட்டு பூ பூத்து அவங்களுக்கு காய்களை அறுவடைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும் இந்த ஒரு கெமிக்கல். இயற்கை முறையில் செஞ்ச நம்மளுக்கு ஒரு பயிர் ஊக்கினே சொல்லலாம். இதை விட்டுட்டு நம்ம அங்கே இங்கேன்னு போயிட்டு அலையிறத விட ஒரு 2 சிம்பிளான பொருளை வச்சு நம்ம ஈஸியாக பக்காவாக முடிச்சு விட்டுடலாங்க. இந்த ஒரு பாட்டில் எங்கே கிடைக்கணும், அமேசானில் கிடைக்கும். ஹேண்ட் ஸ்ப்ரேயர்னு போட்டு வாங்கிக்கோங்க. வீட்டு தோட்டமாக மாடி தோட்டம் வச்சுருக்கிறதுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஏர் ப்ரெஷர் கொடுத்ததுக்கப்புறம் அடிச்சுன்னா செம்மையாக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கத்திரிக்காய் செடியில் இதை ஸ்ப்ரே பண்ண போகிறோம். எப்படி ஸ்ப்ரே பண்ணுறேன்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் செடிகள் நல்லா நனையிற மாதிரி அடிக்கணும் அப்படின்ட்டு. கத்திரிக்காய் செடி பொறுத்த வரைக்கும் அந்த 1:9 ரேஷியோவில் இந்த மாதிரி நனையிற மாதிரி அடித்து விட்டுனா கரெக்டாக 2 வாரத்தில் அதிகமான பூக்களை உற்பத்தி பண்ணலாம். இந்த ஒரு ரிசல்ட்டை வந்து நான் ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. அதிகமான பூக்களை உற்பத்தி செஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அதில் வைக்கிற காய்கள் நல்ல ஒரு தரமாக இருந்தது. பார்க்குறதுக்கு பூச்சிகளின் தாக்குதல் இல்லாமல் இருந்தது. ஏன்னா அதில் வர ஸ்மெல்னால் பூச்சிகள் எதுவுமே கெட்டவே வரதில்லைங்க. ஸ்மெல்னால் ரொம்ப நாத்தடிக்கலாம் நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். நெய் ஸ்மெல் வரும், உங்களுக்கே தெரியும் தயிரில் நெய் எடுப்பாங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான் இருக்கும். இது அதிகமாக எதுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது மல்லிகை செடி கவாத்து செஞ்சதுக்கப்புறம் நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். அந்த தருணத்தில் இதை அடித்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் கலவையை ரெடி பண்ணி மூடி வைக்கணும்னு இல்லை, மண் பானையிலையும் மூடி வைக்கலாம். அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு மூடி நிழலான இடத்துல வைங்க. இல்லைனா நம்ம மாடு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஓ இந்த மாட்டு சாணத்தை குப்பையில் கொட்டி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளார நல்லா துணி கட்டி அது 7 நாளைக்கு பானி அதுக்குள்ளார புதைச்சி வைப்பாங்க. சில பேர் வீட்டில் இருக்கலாம் இல்லாமல் போகலாம். அதுக்காகத்தான் நான் அந்த ஒரு ஈஸியான மெத்தடை இதுக்கு சொன்னேன். இப்போ நான் ரோஜா செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறேன். எப்படி ஸ்ப்ரே பண்ணுறேன்னு பாருங்கள். அடுத்து மல்லிகை செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் பயன்படுத்துறது மல்லிகை செடிக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவோம். இப்படி பயன்படுத்துறது மூலயமா மல்லிகை செடியில் ரொம்ப பெரிய சைஸில் பூக்களை வந்து உற்பத்தி செய்யலாம். இதில் வந்து எல்லா பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது. பாலில் கால்சியம் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி அதிகப்படியான சத்துக்கள் அடங்கிய ஒரு கலவை இது தாங்க. கண்டிப்பாக எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். நீங்களும் பயனடைவீங்கன்னு நம்புகிறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு போங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. அடுத்த ஒரு பெட்டரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.